தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுக்கு எதிராக செயல்படுபவர்களை தங்களுடன் இணைப்பதற்கு 100% வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி பயணியர் மாளிகையில் வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியானது வந்து அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி முடிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அப்பொழுது நேற்றைய தினம் வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடும் என்றும் பிரிந்து இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து இணைப்பதற்கான முயற்சிகளை பாஜக மேற்கொள்ளும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தந்த கட்சியினுடைய விருப்பம் அந்தந்த கட்சியில் இருப்பவர்களுடைய விருப்பப்படி தான் நடக்குமே தவிர வேறு கட்சியினுடைய அதாவது அவர் சொன்ன கருத்துக்கான வைத்திலிங்கம் தெரிவித்தது போல் நடக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். மீண்டும் அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டதற்கு இந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அதற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். 100% வந்து அதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் பிளவுபட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் பலா. கோகுல், தற்போது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பு தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி இருக்கிறார். இத்தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் எழுப்பப்பட்டதா எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம்? அதற்கு அவருடைய பதில் என்னவாக இருந்தது? ஏற்கனவே வந்து இந்த கட்சி விவகாரம் தொடர்பாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற ஒரு நிலையில் தான் வந்து நேற்று வைத்திலிங்கம் வந்து இந்த கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். அதாவது பாஜக வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிடும், இங்கு பிரிந்து கிடக்கக்கூடியவர்களை வந்து ஒருங்கிணைப்பதற்காக முயற்சியில் வந்து பாஜக ஈடுபடும் என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தற்பொழுது இந்த மீண்டும் வந்து இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக அவர் நீதிமன்றத்தில் சட்டப்படி வந்து அது தொடர்பாக வந்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அது தொடர்பாக அவர் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை பலா. கோகுல், இப்போ வைத்திலிங்கம் தரப்பு சொன்ன கருத்து அப்படிங்கிறது அஇஅதிமுக பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவை இணைப்பதற்கு பாஜகவினுடைய உதவி தேவை, அவங்க சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தீர்க்கமான இந்த முடிவை முன்வைத்திருக்கிறார். வேறு இபிஎஸ் தரப்பு இந்த இணைப்பு தொடர்பாக வேறு ஏதேனும் கருத்துக்களை தெரிவித்தாரா? இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பை பொறுத்தவரை யூபிஎஸ் தொடர்பாக வேறு எந்த கருத்தையும் வந்து அவர் முன்வைக்கவில்லை. மிக குறிப்பாக இந்த வைத்திலிங்கம் கருத்து தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டும்தான் இவர் இந்த பதிலளித்திருக்கிறார். இந்த முக்கியமாக இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியானது வந்து வேறு கட்சிகளில் இருந்து வெளியே அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலிருந்து நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து வைத்திலிங்கம் தொடர்பான கருத்து தான் முக்கியமாக கேட்கப்பட்டது. அது தொடர்பாகத்தான் வந்து அவர் இந்த 100% வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற பதிலை தெரிவித்திருக்கிறார் பலா. நன்றி கோகுல். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை தற்போது பார்க்கும். அவருக்கு அப்படி அவர் எப்படி கட்சி நடத்துறாருன்னு பாருங்க. அவங்க கட்சிக்கு அவங்க பிரதான கட்சிக்கு அவர்கள் தான் பொறுப்பாளர். அதாவது அடுத்தவரை நுழைக்கணும்னு சொன்னால் இவர் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாரா? இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க, இவரெல்லாம் கட்சியில் விசுவாசம் இல்லாதவர்கள். அதாவது விசுவாசமுள்ள ஒரு தொண்டனாக இருந்தால் கூட அந்தந்த கட்சியில் அவரவர்கள் விருப்பப்படி கட்சி நடத்துவது தான் முறை, அதுதான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கட்சியை உடைக்க வேண்டும், பிளக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று சில பேர் தூண்டுதல் பேரிலே செயல்படுகிறார்கள். அவர்களாம் காற்றோடு கரைந்து போவார்கள் விரைவிலே. 100% ஒருங்கிணைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார் அந்த ஊடகத்தின் வாயிலாக. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், மற்றவருடைய தூண்டுதல் பேரிலே இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கின்றவர்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அபரிதமான வளர்ச்சி
கண்டுகொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே வேண்டுமென்றே சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குந்தகம் அளிக்கின்றவாறு அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செயல்படுகின்றவர்கள் இயக்கத்திற்கு இனிமேல் இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தொண்டர்கள் தான் இன்றைக்கு தலைவர்களாக இருந்து அதை வழிநடத்துவார்கள். தலைவர் என்ற பேச்சுக்களை தொண்டர்கள் தான் முன்னின்று கழகத்தை நடத்துவார்கள். ஓபிஎஸ் உடன் இணைவதற்கு 100% வாய்ப்பே இல்லை என்றும், அஇஅதிமுகவுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு இனி அக்கட்சியில் இடமில்லை என்றும், அந்த விவகாரத்திற்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக நமதம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மருது அழகராஜ், எப்படி பார்க்கிறீங்க? வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இணைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து பேசப்படுற நேரத்தில் அதுக்கான வாய்ப்பு 100% இல்லவே இல்லை அப்படின்னு இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறியிருக்கிறார் டிபிஎஸ். நான் நினைக்கிறேன் இன்று எடப்பாடி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கப் போகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். எடப்பாடி முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை அவர் தொடங்குவதற்கு ஆயத்தமாக விட்டதாகத்தான் கருதுகிறேன். அதிமுகவை பொறுத்தவரை ஒருவர் கட்சியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தொண்டர்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர, அனைத்து இந்திய அதிமுக என்று எடப்பாடியினுடைய தனிப்பட்ட சொத்து அல்ல. அதனால தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு கழக ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய தேர்வை நீதிமன்றம் உறுதி செய்யும், எதிர்காலத்தில் தேர்தல் ஆணையமும் உறுதி செய்யும். எனவே எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக எதிர்காலத்தில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை சிதைக்கின்ற வேலையை, உடைக்கின்ற வேலையை தனக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் கட்சியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு விதமான சர்வாதிகாரத்தனத்திலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளாத எடப்பாடி அதிமுகவிலிருந்து வெளியேற்றக்கூடிய காலம் எதிர்காலத்தில் உருவாகும் என்று நான் நம்புகிறேன். அவர் இன்றைக்கு சொல்லியிருப்பது சேர்க்க மாட்டேன், ஒருவேளை அது எடப்பாடி தொடங்கக்கூடிய எடப்பாடி அதிமுகவில் வேண்டுமானால் அவருக்கு வேண்டப்பட்டவர்களையும் விரும்பியவர்களையும் உறவினர்களையும் அவர் சேர்த்துக் கொள்ளலாமே தவிர, அனைத்து இந்திய அதிமுகவை உருவாக்கியவர் நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அக்கட்சியை வெற்றி பாதைக்கு முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3 இயக்கமாக முடிசூட்டி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா, அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 15 மேலாக கழகத்தின் பொருளாளராக, அவையின் முன்னவராக, எதிர்கட்சி தலைவராக 3 முடிசூடிய மும்முடி சோழனாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீக்குவது, கட்சியிலிருந்து வெளியேற்றுவது என்று சொல்வதற்கெல்லாம் எந்த விதமான யோகியதையும் அருகதையும் எடப்பாடிக்கு கிடையாது. இன்றைக்கு வைத்திலிங்கம் தெரிவித்த கருத்துக்குத்தான் இந்த மாதிரியான ஒரு பதிலை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு பிளவு முன்னதாக ஏற்பட்ட போது பாரதிய ஜனதா அந்த பிரிவுபட்டிருந்த 2 அணிகளையும் சேர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுத்தது, அதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டு இப்போதைக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மைதான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், சமீபத்தில் புதுடெல்லிக்கு போய் மூக்கரு விட்டு திரும்பினாரே, பாரதிய ஜனதா கட்சியிடம் முறையீடு செய்தாரே, அவர் எதற்காக போனார்? தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதான கட்சியாக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அதிமுகவினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டணி இயக்கம் என்ற அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி ஒற்றுமையோடு இருக்க வேண்டி ஒற்றுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை சொல்லி இருக்கலாம், அது தவறு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இப்போ சமீபத்தில் டெல்லிக்கு அவரு சி விஷ்ணுமுகம் வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் போய் வந்தார்களே, போய் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது முகம் சோர்ந்து போய் பதில் சொல்ல முடியாமல் நோ கமெண்ட்ஸ் சொல்லி தப்பி போனார்களே, என்ன காரணம்? ஆக பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுகவுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்வதோ ஆலோசனைகள் சொல்வதோ தவறு கிடையாது. இன்றைக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல அதிமுக எடுக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடும் வேறு, அதே கட்சி அப்படின்னு வந்துட்டா நீங்க தொடக்கத்தில் சொன்னது போல அது கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்ட ஒன்று. அப்படி ஒரு பக்கம் சட்ட விதிகள் இருக்கு, மறுபுறம் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனா வைத்திலிங்கம் எப்படி ரெண்டு பிளவுபட்டிருக்கக்கூடிய 2 அணியே பாஜக இணைக்க வேண்டும், அதை இணைப்பதற்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருமே சொல்றார், அதுல இருந்து தவறே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இந்த எடப்பாடி தன் ஆட்சியை 4.5 நடத்தி இன்றைக்கு தன்னை அதாவது ஆசியாவினுடைய ஒரு பணக்கார அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உறுதுணையாக இருந்தது யார்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான 12 சட்டமன்ற உறுப்பினர்களோடு கொண்டு வந்து எடப்பாடியினுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வைத்து இருவரையும் ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்ததே, அன்றைக்கு எடப்பாடி ஒத்துக்கொண்டாரு, என்ன காரணம்? அன்னைக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே, பாரதிய ஜனதா கட்சி அது எங்க கட்சியில ஏன் தலையிடுறாங்கன்னு சொல்ல முடிஞ்சதா?
ஆக உங்களுக்கு உதவி செய்கிற போது, உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற போது, உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி தேவைப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையிலும் ஒரு நட்பு கட்சியாக உறுதுணையாக இருப்பதோ, ஆலோசனை சொல்வதோ, அறிவுரை சொல்வதோ தவறு கிடையாது. நன்றி திரு மருதழகராஜ், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு 100% இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது இந்த விவகாரத்திற்கு இந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்.